and I'm going to use a story from my experience. இதற்காக என்னுடைய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு கதையை நான் இதில் உபயோகப்படுத்திக்கிறேன் இது விளக்கிறதுக்காக. And then you will understand why I am standing here and why I have so aggressively fought the AIDMK and the BJP. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வரும் எதுக்கு நான் இங்க நீங்க நின்றுட்டு இருக்கேன், எதுக்கு நான் இவ்வளவு தீவிரமாக ஒரு பிஜேபியையும் அதிமுகவும் எதிர்த்து நான் போராட இங்க வந்திருக்கேன்றது உங்களுக்கு புரியும். And why I have put all my energy into fighting them. என்னுடைய முழு வலிமையும் இந்த சண்டையில நான் ஏன் போடுறேன்றது உங்களுக்கு புரிய வரும். Sometime back, when I was a member of parliament from Amethi, one of the local leaders left the Congress and went to the BJP. கொஞ்ச நாள் முன்னாடி நான் அமேதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒருவரின் நம் காங்கிரஸ் பார்ட்டியை விட்டு வேற பார்ட்டிக்கு சென்றார். And he was a junior fellow. அவர் மிகவும் இளமையானவர். The day he joined the BJP, because he was joining from nearby my constituency, the senior ranks of the BJP brought him into the party. அவர் பிஜேபியை என்னைக்கு போய் அவங்க சேர்ந்தாங்களோ அன்னைக்கே சீனியர் மெம்பர்ஸ் யார் ரொம்ப பெரிய மெம்பர் பிஜேபியில் இருக்காங்களோ அவரை அவர்களுடன் சேர்த்துக் கொண்டார்கள். I saw the picture of this leader meeting Mr. Amit Shah. இந்த தலைவர் அமித் ஷா அவர்களை சந்திப்பதன் ஒரு புகைப்படத்தை நான் பார்த்தேன். He was a democratically elected leader who had gone to the BJP. அவர் ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், இப்பொழுது பிஜேபியில் சேர்ந்துட்டார். And in the picture, Mr. Amit Shah was sitting on a sofa and the democratically elected leader was touching his feet, bowing his head and doing this. அந்த புகைப்படத்தில் அமித் ஷா அவர் ஒரு சோஃபால உட்கார்ந்தார். அருமையாக ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைவர் அவர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு நின்றிருந்தார். It was not a relationship of respect. இது ஒரு மரியாதைக்குரியான ஒரு உறவு கிடையாது. It was a relationship of disrespect. ஒரு அவமரியாதை மரியாதை மிகுந்த ஒரு உறவு நான் அந்த புகைப்படத்தில் பார்த்தேன். Elected person touching the feet and groveling in front of a more powerful person. ஒரு ஜனநாயக முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்னொருத்தர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு அவர் காலை தொட்டு கும்பிடுறதும் அவர் முன்னாடி பவ்யமா நிக்கிறதும் ஒரு அவமரியாதைக்கு ஒரு விஷயமா நான் பார்த்தேன். And that is the only relationship that one can have in the BJP. பாஜகவை பொறுத்தவரை அந்த மாதிரி உறவு முறைகள் தான் அந்த கட்சிக்குள்ளே நிறைந்திருக்கும். There is no other relationship possible. அந்த கட்சியில வேற விதமான உறவு முறைகளே கிடையாது. If you are in the BJP or if you are in alliance with the BJP, the only relationship possible is one where you have to touch the feet of the leader of the BJP. நீங்க பாஜக இருந்தாலோ இல்ல பாஜகவோட கூட்டணி கட்சியில் இருந்தாலோ ஒரே ஒரு உறவுமுறை தான், அவமரியாதை மட்டும்தான் அந்த உறவுமுறைக்கு பேர், வேற ஒண்ணுமே கிடையாது. And you have to bow down in front of Mr. Narendra Modi or Mr. Amit Shah. நரேந்திர மோடி அவர்களும் அமித் ஷா முன்னாடியும் கையெடுத்து கூல கும்பிட்டு போட்டுதான் உங்களால் உட்கார முடியும். They don't understand any other relationship. வேற எந்த உறவுமுறையும் அவங்களுக்கு புரியாது. We have a different idea. For us, a relationship that is not equal is a useless relationship.